என்னடா திடீர்னு வீடை மட்டும் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது என்னோடய ப்ரெக்னென்சி ஷூட் தான், ரெண்டாவது ஷூட்டு. ஸோ நாங்கள் வந்து அவுட்டோர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்காக இயற்கை வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. என்னென்னா மழை வந்துருச்சு, அண்ட் வந்து எங்கே மேக்கப் போடுறதுன்ட்டு எங்களுக்கு ரூமும் அவைலபிளாக கிடைக்கல. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துடுங்களேன், நான் இங்கேயே பண்ணிடுறேன், இங்கே பண்ணிட்டு நம்ம வந்து அவுட்டோரில் ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருவாமியூர் பீச் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். பட் வந்து மழை காரணத்தினாலே எங்களால் அங்கே போக முடியும் இல்லை. அதனாலே மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்லேயே நாங்கள் வந்து ஷூட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன் இந்த ப்ரெக்னன்சிக்கு மட்டும் நாங்கள் ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெஃபர்சனுக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் எனக்கு நாலேஜ் இல்லை இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த பாப்பாவுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் போது நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேபிக்கு நாங்கள் பண்ணோம். அண்ட் வந்து இது வந்து எனக்கு ஃபுல் ஃப்ராக் மாதிரி போட்டு அழகாக எனக்கு பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சொல்ல வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஸோ அவங்க ஆல்ரெடி பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்குன்றனால இந்த மாதிரி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். இன்கேஸ் இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு பிரைடல் புக் பண்ணணும், இல்லை ப்ரெக்னன்சி ஷூட் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா, இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இவங்களோட ஐடியும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஐடியில் போய் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கோங்க. இப்போ போக போக பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஆஸ்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கேமராமேன் ஆஷிஷல் என்னோட ஆத்துக்காரர் தான். ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க, இது பாருங்களேன், இது பண்ணும்போது பாருங்களேன், ஐயோ மூக்கை பாருங்கள், ஐயோ அதனால தான் கீழே இறக்கிட்டேன் நான், பயந்துட்டேன். ஆனால் அவளுக்கு அந்த லென்ஸு செட் ஆகலை. ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, இன்னொரு லென்ஸ்லேருந்து கண்ணுலேருந்து தண்ணி வருது அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி நிறுந்த, ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு. அதான் சொன்னேன், லென்ஸ்லாம் எடுத்தோன்னே யாருக்குமே வந்து வச்சா செட் ஆகாது, போக போக பழக பழக தான் தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுமா. திஸ் இஸ் வாஸ் அட் லென்ஸ். அதனால் நான் வந்து இப்போ வந்து இந்த கண்ணில் வைக்கும் போது வந்து சும்மா இறங்கி காட்டினேன். அங்கே பாருங்கள் மேலே தூக்கி கீழ். என்ன பண்ண சொல்லு, கேமராமேனுக்கு சம்பளம் தர மாட்டேன்து சம்பளம். ஆ பின்ன கடவுள் அறிவார். ஆக்சுவலி எனக்கு வந்து லென்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பயம், நான் வைக்கவே மாட்டேன், அதனால தான். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசராமே எனக்கு அது போட்டாங்க. சாரி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், எனக்கு இதை பற்றிலாம் ஐடியா கிடையாது, மேக்கப் திங்ஸ் பற்றிலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐலைனர் மஸ்காரா லிப்ஸ்டிக் இது தான், லிப் பாம் இதுதான் தெரியும், மற்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் இது வந்து மாய்ஸ்சரைசர் எதுக்குன்னு நான் ஜெய்சன் கேட்கும் போது, இது போட்டால் மேக்கப் போடும்போது அந்த என்ன, ஏன்னா நான் எல்லா பொண்ணுங்க கூடயும் போவேன்ல, போயிட்டு போயிட்டு மேக்கப் போட்டு விடுவேன், மேக்கப் க்ளீன் பண்ணுவேன், டச்அப் மேன் நான். சரி இது என்ன எதுக்காக, அது வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த, சரி ஓகே இல்லை இல்லை நான் சொல்கிறது கேளு. ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப் அந்த அப்ளை பண்ணுறாங்களே, அதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு கெமிக்கலான ஒரு க்ரீம் தான், ஓகேவா. வந்து அதான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த மேக்கப் எதுவுமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க அது ரெண்டு ஸோ அப்சர்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு போட்டிங்கன்னா அந்த இது கிளிங்கிங் வரும். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லா டார்க்காக போட்டாங்க மேக்கப். ரொம்ப என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் வந்து லைட் மேக்கப் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் உடனே நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்லை சிஸ்டர் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கேட்கல, இதுக்கப்புறம் கேட்டேன், இல்லைப்பா இப் உங்கள் ஒய்ஃப் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நார்மலாக இல்லை, அவங்க வந்து இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கன்வர்ஸ் பண்ணாங்க. எஸ் எனக்கு வந்து தெரியல, ஏன்னா நான் மேக்கப் போடுற வரைக்குமே வந்து நான் வந்து மிரர் பார்க்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியல. இப்போது அவங்க என்ன ஜெய்சன் தான் சொன்னால் ரொம்ப டார்க்காக இருக்குது, ஏன்னா நான் இது வரைக்கும் டார்க்காக போட்டது கிடையாது. அதனால் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி இது வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ மேக்கப்பில் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு ஒரு ட்ரெஸ்க்கு ஏற்றபடி தான் ஒரு ஒரு மேக்கப் போடுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதை விட அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஆனால் நல்லாவும் இருந்தது லுக்கு. ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூமு. ஸோ லுக் வந்து நல்லாவும் இருந்தது. ஜெய்சன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நல்லா இருக்குடி ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்னை வந்து ஜெஃபர்சன் அவ்வளோ நேரம் கண்டுக்கல, பட் அந்த கண்ணு மேலே அந்த கிளிட்டர் வச்சதும், அம்மா என்னம்மா அம்மா என்னம்மா, அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, ஏன் எங்கே போனாலும் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு. அவன் இல்லாமல் எங்களுக்கு லைஃபே கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கோம்னா என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால எங்களுக்கு எங்கே போனாலும், அப்புறம் கேட்டாங்க இந்த குழந்தை பிறந்தாலும் ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு போவீங்களா? கண்டிப்பாக 100% ரெண்டு புள்ளியும் எங்கே போனாலும் தூக்கிட்டு போவோம் நாங்கள். நம்ம அதுக்கப்புறம் லைட்டாக கண்ணிலெல்லாம் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டாங்க, எனக்கு மேக்கப் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவங்க அதிலே ஊறி இருக்காங்க போல, ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க போல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அவங்க எதுவுமே வந்து
டிலே பண்ணவே இல்லை, எல்லாமே கட 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 கடன் பண்ணாங்க. பட் கேமரா பார்க்கறதுக்கு அவள் பேய் மாதிரி இருந்தாலும் பேக் அப்புறம் பின்னாடி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சூப்பராக இருக்கு. எஸ் இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜெஃபர்சன் வந்து அங்கே எனக்கு லைட் பிடிச்சிட்டு இருக்காரு, லைட் மேன், லைட் மேனு, நான் கேமராமேனு, நாங்கள் ஃபேமிலியாகவே வந்து அப்படியே இறங்கிட்டோம். ஸோ வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது எனக்கு. இப்போ வந்து கடைசியில் வந்து ஏர்க்கு வந்துட்டாங்க. என்னோடய ஏர் வந்து ரொம்ப லாங்கு, அதே மாதிரி அடர்த்தி வேறு. நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் கேட்பாங்க உங்கள் ஏர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஏர் கேர் ரொட்டீன் போடுறேன். அண்ட் வந்து இதுக்கப்புறமா நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம். ஆனால் ஷூட் எடுக்கும் போது நல்லா இருந்தது. நான் ஃபோட்டோஸ் வந்து வந்ததும் நான் இதில் ஆட் பண்ணுறேன், நான் இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போதான் அந்த டைலாக் உன் மனைவி கங்காவை பார் சந்திரபுகி உன் மனைவி கங்காவை பார். ஸோ வந்து இப்போதான் அவன் ஜெய்சினாயிட்ட சொன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கேக்கா, அள்ளி தெரிச்சிருக்கீங்க மேக்கப்பை. அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு பளிச்சுன்னு அடிக்குதா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகமாக மேக்கப் போட்டாதான் வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா அழகாக தெரியும், இல்லைனா வந்து அவங்களுக்கு தெரியாது, ட்ரெஸ் அவங்க பிளாக்காக தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஷூட்டுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தது கேமராவில். ஸோ ஃபைனலாக வந்து பட்டி டிங்கிங்லாம் பார்த்தாச்சு, பட் நல்லா தான் இருக்குல்ல பார்க்க. நல்லா தான் இருக்குது, பட் நான் அது இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருவாங்க, அதுக்கு முன்னாடியே நான் ஒரு காமெடி பண்ணேன். மோனி ஒரு காமெடி பண்ணுறேன். ஜெய்சன் வந்து சொன்னால் மோனி நான் ஒரு எனக்கு வந்து திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ என்னோடய ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஏன் பெயினை வச்சு நீங்கள் ஷூட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டெலிவரி பெயின் வந்து நல்லா எனக்கு எடுக்கட்டும் அப்படின்றனால நாங்கள் வீட்டில் இருக்கோம், இது பொய் வலி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பெரியவங்கலாம். அதனால தான் அதேமாதிரி ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்ததுனால எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் மோனி இந்த மோனி இப்போ புதுசாக பிரின்ஸ் படம் வந்ததில்ல மோனி, அந்த படம் ஹீரோயின் மாதிரியே இருக்கு மோனின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து நறுக்கு நறுக்குன்னு கொட்டினேன், என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இப்போ நல்லா இருக்கு, ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்ட பிறகு சூப்பராக இருக்குது. சீரியஸாக அந்த லைட்டுக்கும் அந்த ட்ரெஸ் கலருக்கும் மேக்கப்புக்கும் சூப்பராக இருந்தது. அந்த அக்கா பாவம் ரொம்ப அவங்களுக்கு ட்வீன்ஸ் பேபியா, ஸோ ரெண்டு பேருமே செம்ம சேட்டை வேற. ஸோ அந்த அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு எங்களுக்காக அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா சிஸ்டர். ஃபைனலாக என்னோடய ஏர் பாருங்கள், இது மாதிரி கேர்ள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ பண்ணியாச்சு. அண்ட் வந்து ஃபைனலாக பட்டி டிங்கிங் பார்த்துட்டு இருந்தாங்க, கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு பாவம், எனக்கு அவங்களுக்கு ஹைட்டும் எட்டலை, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியை நல்ல ஒரு வெல்கம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் வந்து கேமராமேனோட திறமையெல்லாம் வந்து வளைச்சி வளைச்சி காட்டணுன்றதுக்காக ஜெய்சன் வந்து சும்மா வளைச்சி வளைச்சி சந்துக்குள்ள ரிங் லைட்டுக்குள்ளெல்லாம் கையை விட்டு எடுக்கிறாப்புல கடகடன் ஓடி வந்து மடமடன் எடுத்து டப்படப்பன்னு எடுத்தான், டகடகன்னு வந்தான். ஸோ ஃபைனலாக வந்து ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ கீழே வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அண்ட் இப்போ தான் ஜெய்சன் வந்து அந்த காமெடி பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது தான் வீட்டில் தான் வந்து ரசிக்கல, இந்த வீடியோவாவது ரசிப்போன்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி முளைச்சி முளைச்சி எடுக்கிறேன் நானும். யாருமே வந்து வீட்டில் வந்து தூக்க மாட்டேங்காதீங்க இந்த காமெடி தியேட்டர்ல இருந்து. ஸோ கேமராலாம் அந்த இதெல்லாம் அந்த அக்கா இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு இது என்ன டச் அப் ஷாட், இது பேர் சும்மா டச் பண்ணுற மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி இவங்க டச் பண்ணுறதில் டச் பண்ணி ரொம்ப டச் பண்ணிட்டாங்க போல், மேலே ரொம்ப இருந்தது. ஆனால் பட் அதை அழகாக டேக் ஓவர் பண்ணி அழகாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கேமராமேனும் வந்து நல்லா பண்ணாப்பில், ஆனால் வந்து ஒரிஜினல் கேமராமேன் பார்த்தீங்கன்னா நான் தான். இதெல்லாம் வந்து தேவையில்லாதது, இதெல்லாம் இந்த சீன்லாம் வந்து ஒஸ்ட்டும் இல்லை, சீன் போடவே இல்லை. ஓகேவா? ஸோ வந்து நீ என்ன கவர்னு பார்க்குற, ஆனால் நான் ஆல்ரெடி நான் கவர் போட்டுன்னு வந்துட்டேன். உன்னை கவர்ந்து தான் ரெண்டாவது குழந்தை தான். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து என்ன புரியுதுன்னா பெஸ்ட் எங்கே போனாலும் ஜெய்சனை கூட்டின்னு போகக்கூடாதுன்னு புரியுது. அப்படிலாம் இல்லை, நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வளைச்சி வளைச்சி அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்டில்லாம் வந்து எனக்கு ஜெய்சன் தான் சொல்லி கொடுத்தான், அவன் வந்து ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோ ஷூட்லேருந்து திருடி சொல்லி கொடுத்தான். அப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி வெளியே என்னுடைய அந்த என்னோடய ஒய்ஃப்ஸ் கூடலாம் வந்து நான் எடுத்து வந்துட்டேன் இதுதான். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், அதுவே வாய்ஸ் இருக்கும், அதுவே கொடுக்கலாம். இல்லை மக்கள் என்ன, நான் என்ன சொன்னேன், மோனிதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஒரு காமெடி பண்ணட்டுமான்னு கேட்டேன், கரெக்டா? நான் காமெடி பண்ணும்போது என்னடா இங்கே என்ன பிரின்ஸ் படத்தில் அந்த ஹீரோயின் வந்தால அவளை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி
கேட்டீங்களா மேக்கப் ஆர்டிஸ்டே சொல்லியிருந்தாங்களா, அதனால தான் நான் என்ன நாங்கள் ஜெய்சன் எது சொன்னோம், ஜெய்சன் நான் எங்கே போனாலும் ஜெய்சனோட கண்ணை பார்ப்பேன், அவன் நல்லா இப்படி கண்ணை ஐ கான்டாக்ட் வச்சு போனாங்க. ஸோ அதனால வந்து ஸோ ஆமாம் அது எப்படின்னா அது வந்து கண்ணால் நாங்கள் வந்து எங்கன்னா வெளியே போனால் பேசிப்போம், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு நைட்டில் வாயால் பேசிப்போம், லிப்ஸால் பேசிப்போம். ஸோ ஐ கான்டாக்ட் தான் மோஸ்ட்லி நாங்கள் வச்சுப்போம், எங்கேயா இருந்தாலும் சரி என்னம்மா அப்படின்னு நான் கேட்பேன். அவள் இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ அவ்வளோதான் ஃபோட்டோ வந்து இப்போ நைட்டில் அவங்க ஆல்ரெடி நைட்டில் எடுக்கலாம் தான், நைட்டில் வந்து பீச்சில் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க, பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. நாங்கள் போன இடத்துல வந்து மழை பெஞ்சிருச்சு, அப்புறம் சன்செட்டும் வந்து 6:43 ஷார்ப்பாக, ஆனால் நாங்கள் எடுத்தது 7:00, அதனால் சன்னும் கோச்சுக்கணும் வீட்டுக்கு போயிடுச்சு, நாங்களும் மண்ணை தூக்கி சன்னு மேலே போட்டு ஓடி வந்துட்டோம். ஓ இது ரைமிங், ஓ சரி ஓகே, எனக்கு அழகழகாக பண்ணாங்க, பட் நானும் என்னையும் வந்து கேட்டாங்க உட்கார முடியுமா அப்படின்லாம். ஓகே நான் வீட்லேயே வந்து தரையில் தான் எழுந்து எழுந்து உட்காந்துப்பேன், அது பிரச்சனை கிடையாது, அது நல்ல எக்ஸசைஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நானும் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஃபோட்டோஷூட்லாம் பலமாக போச்சு, நல்லாவும் இருந்தது. எனக்கு ஒரு ஸ்டில் காமிச்சு இப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லாவும் பண்ணாங்க, கேமராமேனுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து எங்களுக்கு இயற்கை என்ன தான் பாதகம் பண்ணாலும் மொட்டை மாடியில் கூட நாங்கள் எடுப்போம்டா ஷூட்டு அப்படின்ட்டு நாங்கள் பண்ணோம். அடிக்கிற வெயிலில் அடிப்பாண்டா போடுவாண்டா கோட்டு, நாங்கள் எடுப்போம்டா மொட்டை மாடியிலையும் ஷூட்டு. சேர்ந்தாங்க போட்டாங்க கையே தெரியல, அப்ப வாய மூடு. ஜெய்சன் இந்த ஷூட் முடிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு வந்து பேண்டாண்டா ஆயி கேவலம். ஸோ வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ்ன்றதை விட எல்லாருமே வந்து உங்களுக்கு பாய் பேபி தான் பாய் பேபி தான் பாய் பேபி தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட வயிறெல்லாம் பார்த்துட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷூ தேடும் போது கேர்ள் பேபி ஷூ தேடும் போது என் காதில் நீ உன் காதில் தப்பதான் அதிசயம். ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதுக்கு ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் கரெக்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கா அதான் ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்டு. ஓ சரி, ஆக்சுவலி வந்து கேர்ள் பேபி ஷூ தான் கிடைச்சிது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி தான் அப்படின்னாங்க, கேர்ளோ பாயோங்க அழகா சீக்கிரம். ஸோ இதெல்லாம் பீச்சில் மார்னிங் எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஷூட் வந்து 7:00 ஃபிக்ஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ, அவங்க டேடிக்கு வந்து மெடிக்கல் சிக் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க கேன்சல் பண்ணா இந்த மூஞ்சே பார்த்துன்னு யோசிக்காதீங்க, நாங்கள் பேசுகிற வாய்ஸ் மட்டும். அண்ட் வந்து ஈவினிங் ஷூட் வந்து புக் பண்ணாங்க, மழை வந்து சொதப்பிருச்சு, அதனால நாங்கள் மேலேயே பண்ணிட்டோம். 7:00 எள்ளுருண்டன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு யாருன்னா வேணும்னா எங்களை நம்பி நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் தாங்க பார்த்துருக்கேன், இப்படிலாம் நிற்பாங்களா, பட் நான் நிற்கும் போது நாங்கள் நிற்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு பக்கம் கண்ணு கலங்குச்சு, இதுக்கெல்லாமா கண்ணு கலங்கும் அப்படின்னு யோசிப்பீங்க, கண்டிப்பாங்க எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா மற்றவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சே நம்ம இது மாதிரி பண்ணலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த பாப்பா வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஷூட் எடுத்தனால வந்து அவங்களது வந்து போய் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல, பட் உண்மையாகவே வந்து நல்லா இருந்தது. இதோ இப்போ அடுத்த அந்த அக்கா தான் வராங்க, பார்த்துட்டே இருங்க. ஸோ இவங்க தான் அவங்க உண்மையாக நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் ஓப்பனாகவே அந்த அக்கா கிட்டே சொல்கிறேன், மேடம் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு, ஏன்னா மக்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், இது பிடிச்சா தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்கா அப்படியே டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. அண்ட் வந்து ஃபோட்டோ, இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஓவராக மேக்கப் இருந்த மாதிரி தெரியல அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு, ஏன்னா இது ஃபுல் ஃபோட்டோ வைக்க முடியல என்னால். இதெல்லாம் வந்து ஃபோனில் எடுத்தது ஒன்று, கேமரா எடுத்தது வரல. எடிட் பண்ண பிக்ஸ் வந்து வந்த உடனே நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன், இன்ஸ்டால அண்ட் யூடியூப்லையும் நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு யாருக்குன்னா மேக்கப் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஷூட் எடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் கீழே டேக் பண்ணுறேன், அவங்களுக்கு போய் நீங்கள் டேரெக்டாகவே கேட்டுக்கோங்க. ஸோ முழு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.